நான் தான் சபையில் சொன்னேன் இதோட ஆத்திரத்தை என்ன நடக்கும், இங்கே இருக்கிறவன் யார் சாவான் யார் பிழைப்பான்னு தெரில, பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்களே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்களோ கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களையும் நாங்கள் காப்பாற்றுறோம், நானும் நீ காப்பாற்றுறேன், நான் காப்பாற்றிக்கிட்டேன், ஆனால் அன்பழகனை காப்பாற்ற முடிவுட்டீங்க. நீங்கள் முதல்லையே அன்னைக்கு நாங்கள் சொன்னப்பவே மாஸ்க் போட வச்சுருந்தா சேனிட்டரி கொடுத்துருந்தா அன்றைக்கே சட்டசபை கூட கலைச்சி தனித்தனியாக போகணும்னு சொல்லி சொல்லலை, அன்றைக்கி ஒன்றும் ஆகாது, அது எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஜோபியில் இருக்குதுன்னு சொன்னீங்க. உணவு தொற்று அதிகரிக்கின்ற பொழுது படுக்க வசதி அதிகரித்தாக வேண்டும். அன்றைய சூழ்நிலையில் நாங்கள் 100,000 பெட்டு கோவிட் சென்டரில் வச்சுருந்தோம், போட்டிருந்தோம் எல்லா இடத்துலையுமே, அதுவும் ஏ சிம்டமிக் இருந்தாவே அவர்கள் போய் அந்த கொரோனா சென்டரில் வைத்து சிகிச்சை அளித்தோம். இன்றைக்கி அப்படி அல்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பொழுது எங்கே அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், உங்களுக்கு இந்த அளவுக்கு நோயை பற்றி தெரியவில்லை என்றீர்கள், உலகத்தில் மார்ச்சுக்கு முன்னால் வந்துருச்சு பல நாடுகளில் இந்த பாதிப்பு வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு அன்னை வரைக்கும் வரல, சரி வந்த உடனே எங்கெல்லாம் என்ன விஞ்ஞானம்லாம் தெரிஞ்சிருக்கு, இது ஒரு பெரிய பேரிடராக போகுது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள்னு என்ன அன்றைக்கு எங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதற்கு அரசாங்கம் பதில் அளித்தது, இதில் அனைத்து கட்சிக்கு எதுக்கு தேவை, அரசியல் இல்லை இது பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தையே கூட்டாமல் நாங்களே அணுகிறோம் அப்படின்னு, அரசியல்வாதிக்கு இடமே இல்லை இது மருத்துவரை வச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரே நிலையில் இருக்கணும், ஒன்று நம்மளுக்கு புரிதல் இல்லாத போது 10 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற சூழ்நிலை இருக்கணும், இல்லை அவங்களா வந்து கேட்டுக்கலான்னு சொல்லும் போது ஏற்றுக்கணும், அது இல்லாமல் அன்னைக்கு தெரியவில்லைன்னா எல்லாத்துக்கும் தெரியவில்லை, இல்லை உலகத்தில் தெரிஞ்சிருந்தது அன்னைக்கு கூட்டத்தை கூட்டிருக்கலாம். நமக்கு இந்த நோயினுடைய அறிகுறி தெரியாது, அப்படி அறிகுறி தெரிவதற்கே பல மாதம் ஆகிவிட்டது, அதோடு எப்படி சிகிச்சை அளிப்பது என்று மருத்துவருக்கு தெரியாது. நான் அதைத்தான் முன்னுரையாக நான் சொன்னேன், உலக சுகாதார நிறுவனம், மத்திய சுகாதாரத்துறை, ஐசிஎம்ஆர், மாநிலத்தில் அமைக்கப்பட்ட மருத்துவ நிபுணர் குழு, இதை வைத்துத்தான் நாம் இந்த நோய் கட்டுக்குள் கொண்டு வந்தோம். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை அளிக்கின்றார்கள், இந்த சிகிச்சை பலனளிக்காமல் இறக்கின்றார்கள், சேர்க்கின்ற பொழுது கொரோனா தொற்று ஏற்படுகிறது, ஒரு 7-8 நாளில் அவர் இறக்கின்றார்கள், அப்படி இறக்கின்ற பொழுது அந்த அவர்களுக்கு கொரோனா சான்றிதழ் வழங்கப்படுவதில்லை, எல்லா இடத்திலும் இந்த புகார் வந்து கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது சம்பந்தமாக பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது, கடந்த அலையிலும் கொரோனாவால் இறந்தவர்களுக்கான அந்த சான்றிதழ் என்பது ஐசிஎம்ஆர் கைட்லைன் படி தான் தரப்பட்டது. ஐசிஎம்ஆர் கைட்லைன் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற போது கொரோனா என்கின்ற அளவில் பாசிட்டிவ் என்கின்ற வகையில் அனுமதிக்கப்பட்டு மரணமடைந்து அவர்களுக்கு டெஸ்ட் எடுக்கிற போது நெகட்டிவ் என்று வந்துவிட்டால் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் தான் தருவார்கள். அதிலும் கூட இன்னொன்று குறிப்பாக சொல்லப்படுவது என்னவென்றால், எந்த டெத் சர்டிஃபிகேட்டிலுமே அந்த டெத்துக்கான நோக்கம் போடுவது இல்லை, எதிலுமே கிடையாது, தனியாக ஒரு சர்டிஃபிகேட் ஒன்றா தருவாங்க, இது என்ன காரணத்துக்காக இறந்தாங்க, டெத் சர்டிஃபிகேட்டு அந்த ஒரு பேப்பர் எடுத்த சார் எதிர்கட்சித் தலைவர் பார்த்தார்னா தெரியும், எந்த டெத் சர்டிஃபிகேட்லேயும் அந்த இறப்புக்கான காரணம் என்பது நிச்சயமாக இல்லை, இந்தியா முழுக்கவுமே இல்லை. முதல் அலையில் 2 பிரச்சனையை அவர் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மரியாதைக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற போது அவருக்கு வந்து பாசிட்டிவ், அவர் உயிரற்ற உடலாக வெளியில் வருகிற போது நெகட்டிவ், இதே அரசு தான் அவருக்கு அரசு மரியாதை தந்து அடக்கம் செய்தது. அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வசந்த்குமார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற போது பாசிட்டிவ், அவருடைய உயிரற்ற உடல் வெளியில் வருகிற போது நெகட்டிவ், அவரை அவர் ஊருக்கு அனுப்பி அடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதித்தது. அதே கைட்லைன் தான் இப்பவும் பண்ணுறாங்க. இதில் என்னன்னா, ஒரு பரவலாக ஒரு தவறான தகவல் மக்களிடத்தில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கொரோனாவால் இறந்த அத்தனை பேருக்குமே மத்திய மாநில அரசுகள் ஏதோ நிதி உதவி தருவதாக ஒரு தகவல் பரவியதன் காரணமாக எல்லா அந்த கொரோனா டெத்துக்கான நோக்கத்தை அனைவருமே கேட்டு இன்றைக்கு அரசை அணுகுகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தான் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த நிதி என்கின்ற வகையில் 5 லட்சம் ரூபாயை இந்தியாவிலே முதன்முறையாக அறிவித்து அதை செயல்படுத்தி கொண்டிருப்பவர். தந்தையோ தாயோ யாராவது ஒருவர் இழந்து விட்டால் கூட
அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு 3 லட்சம் ரூபாய் என்கின்ற அந்த ஒரு மிக உயர்ந்த திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது என்பதும் தமிழகத்திலே தான். எனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தாலும் கூட மத்திய மாநில அரசுகள் எந்த நிதி உதவியும் தர இன்றைக்கு திட்டம் இல்லை. எனவே இந்த சர்டிஃபிகேட்டுங்கிறதே முதல்ல வந்து டெத் சர்டிஃபிகேட்டில் அந்த இறப்புக்கான காரணம் என்பது எதுவும் குறிப்பிடப்படுவதில்லை. ஆனாலும் கூட இது தவறாகவே தொடர்ந்து இது செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே கூட 2 முறை இது பத்திரிகையில் செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்தார்கள். அதற்கு நான் பதிலும் கூட சொல்லியிருக்கிறேன். இந்த டெத்துங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது வேற. ஐசிஎம்ஆர் கைட்லைன் அவர்கள் ஆட்சியில் என்ன சொன்னார்களோ அதே தான் இந்த ஆட்சியிலும் செய்து கொண்டிருக்கிறோம்.